அப்போ டெஸ்டினேஷன் ரீச் பண்ணணும். டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுற வரைக்கும் பொறுமை வேணும். பொறுமை வேணும்னா பக்குவம் வேணும். பக்குவம்ன்றது என்ன? சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? தகுதி உள்ள பிள்ளை தப்பி பிழைக்கும். எல்லாத்துக்கும் எஸ் சொன்னீங்கனாலும் பிரச்சனை. நீங்கள் நல்லவனாக இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எஸ் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வரும். எங்கெல்லாம் நோ சொல்லணுன்றது தெரியும். இதுக்கு அப்பப்போ கொஞ்சம் கெட்டவனாக இருக்கிறதும் அவசியம். அப்பப்போ லெஃப்ட் பிரெயினில் இருக்கணும், அப்பப்போ ரைட் பிரெயினுக்கு போயிடணும். தேவைப்படுற நேரத்தில் கிரிமினல் மைண்டாக இருக்கணும், தேவைப்படாத நேரத்தில் என்ன மைண்டாக இருக்கணும்? கருணையில் இருக்கணும். ஆக மொத்தம் உங்களை பார்க்குறோம், பைத்தியம் பிடிச்சி சாகணும். இந்த மூவி, இந்த லைஃப்ன்ற மூவியில் நீங்கள் ஆல்ரெடி நடிச்சுட்டு தான் இருக்கீங்க. அதை நல்லா நடிங்கன்ற, நீங்கள் நல்லா நடிக்கலைன்னா மாட்டிப்பீங்க. உங்களுக்கு ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட பார்வையை முதல்ல மாற்றுங்க. உங்கள் பார்வையை, இந்த உலகத்து மேலே இருக்கக்கூடிய பார்வையை மாற்றுங்க. பணம் சம்பாதிச்சா தப்பு, காஸ்ட்லி காரில் போனால் தப்பு, அது தப்பு இல்லை. எப்போ தெரியுமா காஸ்ட்லி காரில் போனால் தப்பு ஆகும்? காஸ்ட்லி கார் இல்லைனாலும் உங்களால் அதே மனநிலையில் அதே சந்தோஷத்தில் வாழ முடியலன்னா தப்பாயிடும். சரணம், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி 28th 2024 மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியிலும், அதை தொடர்ந்து பிப்ரவரி 4th 2024 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையிலும் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ முக்திக்கான ஞான பாதையை நோக்கி பயணம் செய்பவர்கள், அதை கடந்த நிலையில் இறைவனின் அருளாசிகளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், வாழ்க்கையில நிம்மதியா தூக்க வரமாட்டேங்குது, நிம்மதியா தூங்கணும், நான் பல கஷ்டங்கள் இருக்கு, பல குழப்பங்கள் இருக்கு, நான் தெளிவான பாதையை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க அனைவருக்குமே செல்வ வளம் ஈட்டுவதற்காகவும், அதை கடந்த நிலையில அருளை சேர்ப்பதற்காகவும் வந்து இந்த பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் சென்னை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் வந்து தாராளமாக கலந்து கொள்ளலாம். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற தைப்பூசம் வந்து மிக சிறப்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து கொண்டாட போறாங்க. அந்த வகையில் வருகின்ற ஜனவரி 25th 2024 மாலை 4 மணி முதல் 8 மணி வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அம்ருதா பேலஸ் மாடம்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் குறைந்த நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடி உபதேசம் வந்து தரலாம் என்று இருக்கிறேன். இதுக்கு என்ட்ரி வந்து ஃப்ரீ தான், எந்தவித பேமெண்ட்டும் நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, www.paramporulfoundation.in கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்க சொல்கிறேன். வெப்சைட் போனீங்க அப்படின்னா தைப்பூசத்தோட போஸ்ட் இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு வந்து உங்களோட இமெயிலுக்கு வரும். ஸோ அந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களது இருக்கை முன்பதிவு செய்யப்படும். முக்தி போகணும்னு தெரிஞ்சிருச்சு, செத்துடலாமா இன்னைக்கு சூசைட் பண்ணிட்டு? இல்லை செத்தாதான் முக்திக்கு போயிடுவீங்களா? நீங்கள் எப்படி போக முடியும்? அப்போ டெஸ்டினேஷன் ரீச் பண்ணணும். டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுற வரைக்கும் பொறுமை வேணும். பொறுமை வேணும்னா பக்குவம் வேணும். பக்குவம்ன்றது என்ன? சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? தகுதி உள்ள பிள்ளை தப்பி பிழைக்கும். தகுதி என்பது என்ன? நல்லவன்ற டாக்லைனுக்குள்ள போய் சிக்காம இருக்கிறது தான் தகுதி. எவனாவது இவன் ரொம்ப நல்லவன் சொல்றான்னா தயவு செஞ்சு ரசிக்காதீங்க, அது ரொம்ப பெரிய ஆபத்து. அப்புறம் நீ அந்த நல்லவன்றத காப்பாத்துறதுக்காக பல விஷயங்களை இழக்க வேண்டியது வரும், பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். நோ சொல்ல முதல்ல கற்றுக்குங்க வாழ்க்கையில். எதுக்கு நோ சொல்லணும்னு தெரியணும் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் எஸ் சொன்னீங்கனாலும் பிரச்சனை. நீங்கள் நல்லவனாக இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எஸ் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வரும். எங்கெல்லாம் நோ சொல்லணுன்றது தெரியும். இதுக்கு அப்பப்போ கொஞ்சம் கெட்டவனாக இருக்கிறதும் அவசியம். இதுக்கு பேர் கெட்டவன் அப்படின்னு என்ன சொல்கிறனா, அது கெட்டவன் அர்த்தம் கிடையாது. நீங்கள் கேடு கெட்டவனாக தான் இருக்கக்கூடாது, கெட்டவனாக இருக்கிறதுல தப்பே கிடையாது. கொஞ்சமாவது கெட்டவனாக இருக்கணும். ஏன் கெட்டவனாக இருக்கணும்? எப்பயும் ஃபுல் ரைட் பிரெயினாகவும் இருக்கக்கூடாது, ஃபுல் லெஃப்ட் பிரெயினாகவும் இருக்கக்கூடாது. அப்பப்போ லெஃப்ட் பிரெயினில் இருக்கணும், அப்பப்போ ரைட் பிரெயினுக்கு போயிடணும். தேவைப்படுற நேரத்தில் கிரிமினல் மைண்டாக இருக்கணும், தேவைப்படாத நேரத்தில் என்ன மைண்டாக இருக்கணும்? கருணையில் இருக்கணும். ஆக மொத்தம் உங்களை பார்க்குறோம், பைத்தியம் பிடிச்சி சாகணும். எப்படி இவன், என்ன இவன், இவனை கண்டுபிடிக்கவே முடியலையே, இவனை கணிக்கவே முடியலையே, நம்மளை எவனும் கணிக்கவே கூடாதுங்கிறேன் நான். அப்படி இருந்தால் தான் சரியான வாழ்க்கை வாழ்கிறீங்க. இவனை ஒருத்தன் கணிச்சிட்டான்னா உங்களை ஈஸியாக மேனிபுலேட் பண்ணிடுவாங்க. எப்படிங்க நீங்கள் தப்பிப்பீங்க? உங்களை கணிக்கிறதுக்கு விடவே கூடாது, மாறிக்கிட்டே இருக்கணும். இந்த சென்ஸ் உங்கள் கேரக்டர் கிடையாது, உங்களுடைய
ஆக்டிங் கேரக்டர், உங்களோட இன்சைடு கேரக்டர் நான் சொல்லலை, அந்த ஆக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் இடத்துக்கு தகுந்தாற் போல மாறணும். எப்படின்னா, இப்போ உங்கள் பிள்ளைகிட்ட இருக்கும்போது ஒரு தாயாக நடிக்கிறீங்க, நடிக்கிறீங்களா இல்லையா, உண்மையாக இருக்கலாம் சொல்லாதீங்க, நடிக்கிறீங்க அதுதான் உண்மை. உங்கள் புருஷன் வந்தோடனே என்னவா மாறுறீங்க, மிக சிறந்த மனைவியாக நடிக்கிறீங்க, அப்படி தானே இல்லைன்னு வேறு சொல்லுவீங்களா நீங்கள், நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க. உங்கள் புருஷன்கிட்ட மிக சிறந்த மனைவியாக நடிக்கிறீங்க, அப்புறம் உங்களுடைய அம்மா கிட்ட போகும்போது மிக சிறந்த மகளாக நடிக்கின்றீர்கள், உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போகும்போது மிக சிறந்த ஃப்ரெண்டாக நடிக்கிறீங்க, உங்கள் வாத்தியார்கிட்ட போகும்போது மிக சிறந்த மாணவியாக நடிக்கிறீங்க, எஸ் ஆர் நோ, ஒரு குரு கிட்ட போகும்போது மிக சிறந்த சீடனாக நடிக்கிறீங்க, ஆக மொத்தம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நடிக்கிறீங்க. யாராவது இல்லைங்க என் வாழ்க்கையில் நான் நடித்ததே இல்லைன்னு சொல்ல முடியுமா, இப்போ யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா என் வாழ்க்கையில் நான் நடித்தது இல்லைன்னு. யூ ஆர் ஆல்ரெடி ஆக்டிங் and playing the main role in this bloody life movie. In the life movie la நீங்க ஆல்ரெடி நடிச்சிட்டு தான் இருக்கீங்க, அத நல்லா நடிங்கன்ற, நீங்க நல்லா நடிக்கலனா மாட்டிப்பீங்க. இப்போ நான் ஒரு ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கியிருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் நடந்து வருவேன், சைக்கிள்லயே வருவேன், மாருதி 800 லயே வருவேன், எதுல வேணாலும் வரேன், எனக்கு ரேஞ்ச் ரோவர் வாங்கக்கூடிய அவசியம் என்ன? என் கூட இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், நடந்து வான்னு சொன்னாலும் வருவோம், சைக்கிள் ஓட்டிட்டு வான்னு சொன்னாலும் வருவோம், அப்படி ரோட்டில் போய் படுத்துக்கனாலும் நான் பாட்டுக்கு ஜாலியாக காலாட்டிக்கிட்டே படுத்துட்டு இருப்பேன். பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் தின்று நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவர். பட்டினத்தார் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், அது ஒரு மேட்டர் இல்லை, இருந்தாலும் எனக்கு எதுக்கு ரேஞ்சரோ இருக்காரு, ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. என் நோக்கம் இப்போ வேற, மக்களுக்கு ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணும், சேர்க்கணும் அப்படின்னா பொருள் வேண்டும். பொருள் யாருக்கிட்ட இருக்கு, பொருள் அதிகமாக வச்சிருக்கிறவங்ககிட்ட இருக்கு. பொருள் அதிகமாக வச்சிருக்கிறவன் எல்லாரையும் அப்படி சொல்ல, பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, நான் ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தனுக்கு உதவி பண்ணால் அவன் அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு பர்சனாக இருக்கணும். பீப்புள்ஸ் காமன் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, அவன் ஒரு நல்ல அங்கீகாரத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறானான்னு பார்க்குறான், அந்த அந்தஸ்துக்கு வேறு வழி இல்லாமல் அந்த கார் தேவைப்படுது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு சைக்கிளில் வந்து இறங்கி இந்த கிளாஸ் என்னால் எடுக்க முடியும், காரில் வந்து இறங்கி இந்த கிளாஸ் என்னால் எடுக்க முடியும், பட் எப்போ கண்டென்ட்டு வந்து நம்ம எந்த காரில் வந்து எந்த இதில் இறங்கி எது பண்ணாலும் அதை தான் பண்ண போகிறோம். இருந்தாலும் இந்த காரில் வந்து இறங்கி நான் வரும்போது அந்த காரை பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்கள், என்னன்னு தோணும் உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு ட்ரிகர் ஆகிடும். என்ன ட்ரிகர் ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் வசதியான ஆளாக இருப்பார் போல், தோணுமா தோணாதா, கொஞ்சம் சம்பாரிச்சிட்டார் போலையே கொஞ்சம் நல்லா, தோணுமா தோணாதா? இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்குள்ளே அந்த ரெஸ்பெக்ட் என் மேலே வந்துடும், வந்துருமா வந்துடாதா? இப்போ நான் வேறு ஒரு காரில் வந்தேன்னா, நான் முதல்ல இறங்கி வந்து நான் யாருன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும், நான் சொல்லணும் நான் இது நான் அது. இப்போ நான் அந்த காரில் இறங்கி வந்தேன் நான் சொல்ல தேவையில்லை, காரே சொல்லிடுறேன் எல்லாத்தையும், சொல்லுமா சொல்லாதா? இப்போ நான் கார் இல்லாமையும் போவேன் நடந்து போவேன், அது வேறு மேட்ரு. இப்போ என் நோக்கத்துக்கு அந்த கார் தேவைப்படுது, ஏன்? ஐ எம் ஆக்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வேர்ல்டு. இதுக்கு மேலே என்னால் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரில, நானே மிக சிறந்த நடிகன், மிக சிறந்த முறையில் இந்த உலகத்தில் நடித்து கொண்டிருக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி மிக சிறந்த நடிகனை உலகத்திலேயே பார்க்க முடியாது, தேவைப்பட்டால் கார்லேயும் போவேன், ஃப்ளைட்லேயும் போவேன், நடந்தும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன்? என் நோக்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் நான் மாற்றிக்கொள்வேன், எதை வேண்டுமானாலும் நான் பெறுவேன், எதை வேண்டுமானாலும் நான் விட்டு கொடுப்பேன், ஏன்? என் குருநாதர் எனக்கு போட்ட கட்டளை அப்படி, இதை முடிக்காமல் வரக்கூடாதுன்ட்டார், முடிக்காமல் வரக்கூடாதுன்னா இதுக்குண்டான எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் நான் போவேன், அதுக்காக என் உயிரையும் கொடுப்பேன், உயிரையும் இழப்பேன், சத்தியமாக சொல்கின்றேன். இந்த நொடி இறைவன் கீழே இறங்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய 73 பேருக்கு நான் முக்தி கொடுக்குறோம், உயிரை கொடுத்துருனா சந்தோஷமா கையை தூக்கிட்டு எப்பா எல்லாத்துக்கும் முக்தி கொடுத்துரு, என் உயிரை எடுத்துக்கின்றேன். அந்த அளவுக்கு கம்ப்ளீட் சரணாகதியில் இருக்கேன். உங்களுக்கு ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களோட பார்வையை முதல்ல மாத்துங்க, உங்க பார்வையை இந்த உலகத்து மேல இருக்கக்கூடிய பார்வையை மாத்துங்க. பணம் சம்பாதிச்சா தப்பு, காஸ்ட்லி கார்ல போனா தப்பு, அது தப்பு இல்ல. எப்ப தெரியுமா காஸ்ட்லி கார்ல போனா தப்பு ஆகும்? காஸ்ட்லி கார் இல்லைனாலும் உங்களால அதே மனநிலையில அதே சந்தோஷத்துல வாழ முடியலன்னா தப்பாயிடும். கல்யாணம் பண்ணுறது தப்புங்களா? கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை, கல்யாணம் பண்ண மனைவியை காமத்தோடு பார்க்குறது தப்பு. என்னடா சொல்கிற, உச்சகட்ட ஞானம் இப்போதைக்கு பார்த்துங்க, காமத்தோட உச்சகட்ட ஞானத்தை பேசிகிட்டு இருக்கேன், ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸை நான் சொல்கிறேன்.
கல்யாணம் பண்ண மனைவியையும் எப்போது உங்களுக்கு தாயாக பார்க்கக்கூடிய பக்கம் வந்துருச்சோ டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, அது வேற மேட்ரு. அவங்க பண்ணிடுவாங்க இல்லையா, நீங்கள் அப்புறம் கல்யாணம் பண்ணவங்கள காமத்தோடு பார்க்காம அப்புறம் தாயாகவே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்க எப்படி உங்களோட நிம்மதியாக வாழ்வாங்க? நான் ஹையஸ்ட் விஸ்டம் நான் சொல்கிறேன், கல்யாணம் செய்த மனைவியையும் ஒரு தாயாக பார்க்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு எப்போ வந்துருச்சோ. இப்போ கல்யாணம் பிரச்சனை இல்லை, பிரச்சனை எதில் இருக்குது? பார்வை, உங்கள் புரிதலில் தான் பிரச்சனை இருக்குது. ஆக்டிவிட்டியில் பிரச்சனை இல்லைங்க, புரிஞ்சுக்கணும். பிரச்சனை எதில் இருக்குது? உங்கள் புரிதல்லையும் உங்கள் பார்வையிலையும் தான் இருக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவியை கல்யாணம் பண்ணார், தெரியுமா தெரியாதா? அவங்க மோட்சத்துக்கும் முக்திக்கு போலியா? அவங்க ரெண்டு பேரும், அவரும் போயிட்டாரு அந்த அம்மாவும் போயிட்டாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி ஒரு முறை கூட தனது மனைவியை அவர் புணரவே இல்லை. புணரவில்லைன்னா என்னன்னு தெரியுமா? செக்ஸ் வச்சுக்கவே இல்லை. அப்ப செக்ஸ் வச்சுக்கிட்டா தப்பா? செக்ஸ் வச்சுக்கிறது தப்பு இல்ல, செக்ஸ் வச்சுக்கிறதே பொழப்பா இருக்கிறது தப்பு. எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காக தான் இறைவன் அதை படைச்சு அமைச்சிருக்கிறாரு. அப்ப அனுபவிக்கிறது தப்பு இல்லை, எது தப்பு? இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கைன்னு கடைசி வரைக்கும் இந்த சிற்றின்பத்திலேயே மூழ்கி செத்து போறது தப்பு. கோயம்புத்தூரை சார்ந்த கீதா என்பவர்கள் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு மிகவும் வந்து நெருக்கமான ஒரு குடும்பம் அவங்க. ஸோ அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பிரஸ்ட் கேன்சரினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ ஜி குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு நான் கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த மருத்துவ செலவுகளுக்கு உண்டான தேவை வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து தேவைப்படுது. மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம், சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் வந்து ரொம்ப சிரமத்தில் வந்து இருக்காங்க. ஸோ எப்படி உதவலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கே நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்டோட பின் ஃபஸ்ட் கமெண்ட் பின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொனேட் பண்ணக்கூடிய அவங்களோட டைரக்ட் லிங்கே வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஃபண்ட்ரைசிங் கேம்பெயின் வந்து ஒன்று வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கேம்பெயினுக்கு போய் உங்களால் முடிந்த பொருள் உதவியை, பண உதவியை கொடுத்து இந்த குடும்பத்திற்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம். ஒருவேளை ஒரு சில நபர் மொத்த செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாராவது வந்தீங்கன்னா கூட நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களோட டைரக்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் தாராளமாக இந்த உயிருக்கு வந்து உதவி செய்யலாம். மிகவும் கஷ்டப்படக்கூடிய குடும்பம், அந்த உயிருக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.